வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி ரெண்டு மேட்ச் வேணாம் எப்படியும் தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க எதற்கு பேசாமல் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நாடு திரும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க ரிக்கி பாண்டிங்கு இந்தியா ஆடுகளம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒன்று தான் ஐபிஎல்லில் வந்து அவர் வந்து கோச்சாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்திய கிரவுண்டு பற்றிலாம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்த போதிலுமே ரிக்கி பாண்டிங் வந்து பெரிய ஒரு விமர்சனத்தை இந்திய பிச்சு மேலே வந்து வச்சிருக்காரு அதாவது ஆஸ்திரேலியா வந்து டெஸ்ட்டில் உலகி நம்பர் ஒன் அணியாக இருக்காங்க அந்த அணி வந்து இந்தளவுக்கு வந்து திணறாங்க அப்படின்னா அஸ்வின் ஜாடே ஜவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிச்சை வந்து தயார் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்பின்னுக்கு சாதகமாக பிச்சை பிச்சை வந்து 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 இவங்க ஒரு 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 நடுநிலையாக நடுநிலையாக தயார் தயார் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலிய பெரிய தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் பட் இந்திய வீரர்கள் ஏற்படுத்துகிற மாதிரி மாதிரி வீரர்களால் ஏற்படுத்த முடியலை அப்போ பச்சையாக சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா இந்தியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் பிச்சு இருந்தால் தான் பார்க்க விறுவிறுப்பாக இருக்கும் அது ரசிகர்களுக்கும் வந்து வந்து ஒரு விருந்து படைக்கிற மாதிரி ஆனால் இப்போ இந்தியா பண்ணுற விஷயம் ஒரு கோழைத்தனம் மாதிரி வந்து தெரியுது இதற்கு பேசாமல் இந்த தொடரே வந்து நடத்தாமல் இந்தியா நாலு மேட்ச்லேயும் வந்து ஜெயிச்சிதா கூட வந்து அறிவிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த மேட்சை நான் வந்து பார்க்குறேன் ஒரு சுவாரஸ்யம் விறுவிறுப்பு எதுவுமே இல்லாமல் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு நன்றி